ஹாய், வெல்கம் டு மூன் வாய்ஸ் தமிழ். பினோக்கியோ எபிசோட் 11 பிற்பாதியே பார்க்கலாம். சாஹினா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல இருந்து டல்போ அவளை கூட்டிட்டு வரும்போது போதை தெரிஞ்சதும் நீ எல்லாத்தையும் மறந்துடுவ, ஸோ இதையும் மறந்துடுன்னு அவன் சொன்னது இவளுக்கு ஞாபகம் வரும். அப்போ டல்போ கிட்ட போய் நேத்து நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு இவன் ஆமா ஆமா அண்ணியே தனியா குடிச்சிட்டு கிடந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அந்த சபி பொண்ணு கூட தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணுவா. அவ எங்க இருப்பா அப்படின்னா எல்லா சீனியர்ஸ் மட்டுமே வந்து போற இடத்துல இருப்பா. அப்போ அந்த சொட்டத்தை கேட்பாரு, இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம சீனியர் சொல்லுவாரு, இவக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் இருக்கனால எங்க வேணாலும் வருவான்னு சொல்லுவாரு. அப்போ இவ தூக்கத்துல கேப்டன்னா எல்லாத்துலேயும் கேப்டன் அனுப்போ ரொம்ப பாசிசம் அப்படின்னு இவர் பேசிட்டு இருப்பா. அப்போ பக்கத்துல இருக்கவங்க இவ தூக்கத்துல சொல்ற மாதிரி இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் ஏ சேனல் சீனியர் கேப் வந்து பி சேனல் சீனியர் கேப் சொல்ற தலைக்கிட்ட நியூஸ் பேப்பரில் மனிஷ் இன்டர்வியூ கொடுக்க போகிறத பார்த்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் ஆமாம் நாங்கள் நிறையா டைம் கேட்டோம், இப்போ தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லுவார். அப்போ இன்னொருத்தர் ஏன் அவன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கீங்க உங்கள் சேனல்னு கேட்கும்போது, அப்படி இல்லை அவன் நியூ இயர் பில்லுக்கே செலக்ட் ஆயிருக்கான், அவன் உண்மையிலேயே குவாலிஃபிகேஷன் ஆனவன். அப்புறம் இன்னொரு விஷயம், 13 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லுவார். சீனியர் என்னன்னு கேட்கும்போது அது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த சபி பொண்ணு எல்லாத்தையும் ஒட்டி கட்டுட்டு அடிச்சது டல்லக்கு அப்படின்ட்டு போவா. போகிற வழியிலேயே டல்போவை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரும் மனுஷை பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்குவோமா அப்படின்னு சொல்லி இப்படி அவர் நியூ இயர் பில்லுக்கு செலக்ட் ஆகிட்டாரு. அது எனக்கு தெரியும். அவர் பீச் எனக்கு லைவ் இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்களே, அது கூட சாஹினாம தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது டல்போ ஷாக் ஆகி வேகமாக போவான், பாரு எனக்கு மட்டும் எதுவுமே ஷேர் பண்ணலான்னு இவன் சொல்லுவான். டல்போ போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது என்னன்னு பார்க்கும்போது ஒரு இன்ஃபார்மர் இந்த இடத்துல செவனோட பாடி இருக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு இவன் நிற்காமல் ரொம்ப வேகமாக அண்ணனை தேடி ஓடுவான். இவங்க அண்ணனை சரணடைய வச்சு அவர் மரியாதையை காப்பாற்றலான்னு பார்ப்பான். அதுக்குள்ளே இப்படி ஒவ்வொன்றா நடக்கவும் இவன் ரொம்பவே பயந்து போய் அவங்க அண்ணனை பார்க்க வேகமாக போவான். அவன் வந்த ஸ்பீடில் நம்ம மோதிட்டோமோன்னு அண்ணன் வேகமாக ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு ஆரியோ ஓகே அப்படின்னு கேட்பாரு. டல்போ வந்துட்டு அண்ணா நீ பி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போறியா அப்படிங்கும்போது, ஆமாம் நீ கொடுக்க போகாத அப்படின்னு இவன் சொல்லுவான். இல்லை நான் போவேன் அப்படிங்கும்போது டல்போ இவர்கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, நீ செவன் பாடி எங்கேயா வச்சிருக்கன்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த மெசேஜ் வேற யாரும் பார்த்துலையே அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்வார். இவன் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ நீ இதை மூடி மடிச்சிருன்னு சொல்லும்போது டல்போ ரொம்பவே அப்செட் ஆயிடுவான். அண்ணன் இப்படி சொன்னதும் வருத்தமாக இருக்கும், அண்ணனை பற்றி யாருக்கோ தெரிஞ்சிருக்கேன்றது ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ டல்போ, நீ சாஹினா அம்மாவையும் இப்படி தான் பண்ண போகிறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீ இந்த ரிவெஞ்சை விட்டுறேன்னு சொல்லும்போது ஒரு கொலையோட இன்னொரு கொலை செய்யும் போது ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்போ டல்போ அந்த ரிவெஞ்சை ஏன்ட்ட கூடுன்னு சொல்லும்போது, நீ அந்த லேடியோட பொண்ணை லவ் பண்ணுறவனால முடியாதுன்னு சொல்லுவான். இவ்வளோ நாள் நீ ஏன் பண்ணாமல் இருந்த, உன்னால் முடியாது, நீ டல்போவாக இருக்கிறத விரும்புகிற, அதை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அதனால் உன்னால் முடியாதுன்ட்டு போவான். டல்போ தடுக்கும்போது இவன் அவனை அடித்து போட்டுட்டு வண்டியில் போயிடுவான். டல்போ அவங்க அண்ணாவை தடுத்து நிறுத்துறதுக்காக ரொம்பவே போராடுவான். ஆனால் அவங்க அண்ணா அதையெல்லாம் கேட்க மாட்டார், போயிடுவார். டல்போ ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுவான். ஆக்சுவலி அவனாலையும் ஒன்றும் செய்ய முடியலன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவனுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். இந்த பக்கம் சாஹினா என்ன பேசியிருப்பான் என்ன பேசியிருப்பான், டல்போ வேற ரொம்ப சேடாக இருந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் அப்பா கிட்ட வந்து, அப்பா நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ண இடத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வர மாட்டேங்குது, அங்கே போனால் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாள். அவங்க அப்பா அவளை டீஸ் பண்ணுவார். தாத்தா இருந்துட்டு அவள் அங்கே போகிறேன்னு சொல்ல நிறுத்தாமல் அவளை டீஸ் பண்ணிகிட்ருக்கியான்னு கேட்கும்போது இவங்க அப்பா அவரை வேகமாக ஷோல்டர் பிடிச்சி அமுத்துவார். சாஹினா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேடிக்கிட்ட, இப்படி நேற்று நாங்கள் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் எது கேட்டிங்களா, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லும்போது இந்த லேடி, நீ தனியாக தான் இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லை இல்லை உன்னை தூக்கிட்டு போக ஒரு பையன் வந்தான், அவன் அங்கே உட்காந்து நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காட்டுவாங்க. சாஹினா அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க உட்காந்துட்டு அந்த இடத்தையே பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு அப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும். நேற்றுக்கு சாஹினா டல்போ கிட்ட, நான் உனக்கு நிறையா டைம் கால் பண்ணேன் நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் என் அண்ணன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு டல்போ சொல்லுவான். அப்புறம் என் அண்ணன் கொலகாரனாக மாறுறதுக்கு நான் தான் காரணம், இதெல்லாம் சாஹினாவுக்கு ஞாபகம் வரதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக்கிங் ஆகுவான். டல்போ அவகிட்ட, என் அண்ணன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு நான் அவனை தேடாமலே இருந்துட்டேன், உன் கூட இருக்கதை நான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் முன்னாடியே அவனை தேடி போயிருந்தா கண்டிப்பாக அவன் இப்படி ஆயிருக்க மாட்டான், உங்கள் எல்லாரோடையும் இருக்கதையே நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், உங்கள் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு எரிக்கணுன்ற அளவுக்கு வெறுப்பாக இருக்குது, என் அண்ணன் மாதிரி தான் நானும் நினைக்கிறேன், அவன் கூட இருந்து அவனோட ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உன்னோட இருக்கனால என்னால் முடியல, என்னையே எனக்கு பிடிக்கலை, நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவான். அப்போ சாஹினா, நீ போ நான் சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு டல்போ, அது எப்படி முடியும், நீயா இருக்கும்போது என்னால் எப்படி விட்டுட்டு போக முடியும்னு சொல்லுவான். நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வழக்கம் போல் போதை தெரிஞ்சதும் நீ எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு டல்போ சொல்லுவான். இதையெல்லாம் நினச்சி பார்த்து சாஹினா ரொம்பவே அழகுவா. அடுத்த நாள் டல்போ அவங்க அண்ணன் சொன்னதையும் நினச்சிட்டு வருவான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடி டல்போ இது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணியிருப்பான். அதை தான் அவன் சாஹினா கிட்ட சொல்லியிருக்கான். சாஹினா டல்போவை பார்த்து, நேற்று நீ சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ டல்போ, நேற்று நீ ரொம்ப வெயிட்டுன்னு சொன்னதெல்லாம் நினச்சி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லுவான். சாஹினா, டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாத, வாழ்க்கை முழுக்க என்னை பார்க்கும்போது உனக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும்ல, எனக்காக எங்கள் அம்மா மேலே உள்ள கோவத்தெல்லாம் நீ அடக்கி வைக்க வேண்டாம், இப்படி நீ எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்கிறது ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம், அதனால புரிஞ்சுக்க முடியும், உன்னை பிடிச்சு வச்சு தடுத்து நிறுத்துகிற ஒரு பொண்ணை நான் இருக்க விரும்பலை,
ஸோ நான் கிவ் அப் பண்ணுறேன், இதோட எல்லாத்தையும் நிறுத்திடலான்னு சொல்வா. அப்புறம் அந்த ட்ரீம் பட்டனை கழட்டி கொடுத்து, என்னை பற்றி கவலைப்படாத, நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ நினச்ச மாதிரி எங்கள் அம்மா கூட சண்டை போடலாம், எவ்வளோ ஆர்கியூ பண்ணுமோ எவ்வளோ கோவத்தை காட்டணுமோ நீ பண்ணு, என்னை பற்றி எனக்காக நிறுத்தாத அப்படின்னு சாஹினா சொல்லுவா. அப்போ டல்போ உண்மையாக தான் சொல்கிறேன்னு கேட்பான். ஆமாம் இங்கே பாரு எனக்கு விக்கல் வரல அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுவான். அப்போ டல்போ வழக்கம் போல் அவளை ரெண்டு பக்கமும் கை வச்சு போக விடாமல் தடுப்பான். டல்போ அழுவான், சாஹினாவும் அழுவா. இவன் அப்படியே கண்ணீர் தண்ணி தேங்கி நிற்கிற கண்களோட அவளை பார்க்கும்போது அவளும் அழுதுகிட்டே அவனை கிஸ் பண்ணுவாள். அப்போது பேக்ரவுண்டில் டல்போவோட வாய்ஸில், அதாவது டல்போ நினைப்பான், என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் உன்னை சந்திச்சிருக்கவே கூடாது, இருந்தும் நான் உன்னை விட்டு போகாமல் உங்கூடையே இருந்திருக்க கூடாது. ஆரம்பத்தில் இது ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் தான், கண்டிப்பாக இது போயிடும், இதை மறந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே மாறலை. என் கண்களை காதுகளை மூடிட்டு நான் ஒரு கனவு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாலும் அது எல்லாமே நான் உன்னை விட்டு போகாமல் இருந்ததுக்கான ஒரு எக்ஸ்கியூஸ் தான். இப்போ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து எதுவுமே பேசாமல் மாறி மாறி கண்ணீர் விட்டுட்டுருப்பாங்க. பேக்ரவுண்டில் டல்போவோட வாய்ஸில் உண்மை அதோட பிளேஸ்க்கு இப்போ வந்துருச்சு, எல்லோரும் உண்மையோட பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கும். ஃபைனலி சாஹினா டல்போவை பிரேக்கப் பண்ணி விட்டுருப்பா. ஏன் அப்படின்னா, டல்போ மகியாக இருக்கணுன்றதுக்காக. டல்போவோட மைண்ட் வாய்ஸில் கனவுலேருந்து முழிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, உண்மை எவ்வளோ அசிங்கமானதாக இருந்தாலும் அதை இப்போ வெளியே கொண்டு வந்தா ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட சீனியர்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹேண்ட்ஓவர் பண்ணுவான். டல்போன்னா ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பாரு, அங்கே உள்ள ஓனர் வந்து நீங்க தானே மனிஷ் அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இவர் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, அது என்னன்னு காமிக்க மாட்டாங்க. கரெக்டாக அப்போ டல்போ அவருக்கு கால் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. டல்போ ஒரு மாதிரி வேறப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பான். அவன் அண்ணனை பார்த்து, சாரி அண்ணா, நீ இப்படி ஆனதுக்கு நாதா காரணம், நான் முன்னாடியே உன்னை தேடி கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீ இப்படி ஆயிருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ இவர், நீ வந்திருந்தாலும் என்னை ஸ்டாப் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்வாரு. டல்போ அந்த ரிவெஞ்சை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் சிரிப்பாரு, நீ இவ்வளோ நாளாக என்னை நம்பாததுக்கு ஒரு காரணம் இருந்தது, இப்போ அது இல்லை, நான் சாஹினாவை மறந்துட்டேன், கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நான் ஒரு ப்ராப்பராக ஒரு ரிப்போர்ட்டராக அவங்க கூட ஃபைட் பண்ணுவேன், அன்னைக்கு உனக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த இன்ஃபார்மர் கொடுத்த மெசேஜ்லாம் என் சீனியர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்க அண்ணன் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவாரு. டல்போ இப்போ நான் ஒரு ரிப்போர்ட்டராக என்னோட டிடிஎஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாய்ஸ் ஒரு மாதிரி மாறும், அழுகுவான். நீ ஒரு கொலையாளின்னு நான் தான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேமி அழுகுவான். அழுதுட்டு, இப்போ நான் ப்ராப்பராக ரிவெஞ்ச் பண்ண போகிறேன், இதுதான் உன்னோட கேள்விகளுக்கெல்லாம் என்னோட பதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவான். இவர் ஏதோ பேச வருவார், ஆனால் அவன் கடந்து போயிடுவான். ஒரு ரிப்போர்ட்டராக நான் உன்னோட ரிவெஞ்சை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு போகிறத அவன் நினச்சி பார்த்து அழுவார். அடுத்ததாக பரபரப்பாக பி சேனலில் லைவ் இன்டர்வியூக்காக எல்லாம் நடந்துட்டுருக்கும். டல்போ அண்ணா அங்கே வந்திருப்பாரு. அவர் அங்கே சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அந்த ட்ரெயினர், வா உனி சூப்பராக இருக்கியே, இந்த காஸ்டியூமில் நீ ஆஃபீஸர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த பக்கம் டல்போ அவங்க அண்ணனை ரிப்போர்ட் பண்ண ரெடி ஆகிட்டு இருப்பான். சாஹினாவுக்கு அவங்க அம்மாவையும் டல்போ அண்ணாவையும் ஒன்றா பார்க்கும்போது ஒரு வித பயமாக இருக்கும். அப்போ ஜோ மனிஷ் ஏதாவது பண்ணிடுவான்னு நினச்சி உனக்கு பயமாக இருக்கான்னு கேட்கும்போது சாஹினா ஆமான்னு சொல்லுவாள். லைஃப் ஸ்டார்ட் ஆகி அவங்க அம்மா இவர்கிட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே மீட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவாள். இந்த மேடம் சிரிச்சுக்கிட்டே லைவாக ஆரம்பிப்பாங்க. அவங்க அண்ணா அந்த பக்கம் ஆக்ரோஷமாக உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலி டல்போ அவங்க அண்ணா கிட்டே பேசிட்டு போகும்போது அவனுக்கு அந்த இன்ஃபார்மர்கிட்டேருந்து கால் வரும். இவன் சொல்லுங்கன்னு சொல்லி பேசும்போது ஆப்போசிட்டில் அவங்க அண்ணாவோட வாய்ஸ் கேட்டு இவன் வாய்ஸ் டவுன் ஆகி திரும்பி அழுகுவான். ஏன் அண்ணா அப்படின்னு கேட்பான். நான் உன்கிட்ட சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு அவர் சொல்வார். நீ முன்னாடியே இந்த நம்பருக்கு கால் பண்ணுவேன் நினச்சேன், அண்ணா நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்க, ஆனாலும் நான் இப்போ உன்னை நம்புகிறேன், நம்ம அம்மா அப்பாவுக்காக அந்த ரிவெஞ்சை நான் இப்போ உன்கிட்ட விடுறேன், அந்த ரிப்போர்ட்டருக்கு நீ வித்தியாசமானவன்னு கண்டிப்பாக நான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு இவர் அழுதுகிட்டே சொல்லுவார். ஆனாலும் இவர் சிரிப்போட சந்தோஷத்தோடு போவார். ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. அடுத்த எபிசோட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இவங்க அண்ணா ஜெயிலுக்கு போகிறாரா இல்லையா, இவங்க பிரேக்கப் ஆன லவ் கை சேருமா சேராதா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் அடுத்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.